என்ன கௌரி, என்னாச்சு? அப்பா, என்னம்மா? அதே விஷ்வல்ஸ்பா. அன்னைக்கு ஒரு நாள் ஆஸ்திரேலியால வந்ததே அதே மாதிரி. அண்ணா, நேத்து ராத்திரி நீங்க சீக்கிரம் படுத்துட்டேள். உங்க பொண்ணு கௌரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் பல விஷயங்கள். உங்களுக்கு என்ன டிமென்ஷியாவா? என்ன பார்த்தா அப்படியா தோன்றது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்தாங்க காபி. கொடு இந்தாங்க, நீங்க எடுத்துக்கோங்க. விறகடுப்பா, அதுக்குன்னு தனி ருசி இருக்கு தெரியுமோ? ருக்குப்பாட்டிய பத்தி நேத்திக்கு சொன்னீலே, ஃபர்தரா ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுதா? அவருக்கு எப்படிமா தெரியும்? ருக்குப்பாட்டி இருந்த காலம் வேற, நாம இருக்கிற காலம் வேற. அப்ப இருந்தவாள்லாம் இப்ப இருக்க போறாளா என்ன? சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க ருக்குப்பாட்டி கொஞ்ச காலம் இதே அக்ரகாரத்துலதான் தனியா இருந்திருக்கா. அந்த வீடு எதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? அந்த வீட்டை போய் பார்க்கலாமா உடனே? இதேதான் இந்த வீடு. கிட்டத்தட்ட
250 வருஷம் ஆகுது. உள்ள போல வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. கௌரி, இதுதான் பரமாச்சாரியால் தங்கியிருந்த வீடு. அப்பா, இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு புனிதத்தை, ஒரு புல்லரிப்ப உணர்ற. இந்த இடத்துல தான் பலாக்காயை தலைக்கு வச்சுட்டு ஓய்வெடுத்து இதை முடிச்சுட்டேன்னா அடுத்தது ருக்குப்பாட்டி வீடு. ஆமா, அதுவும் முக்கியம். கிளம்பலாம் சார். இதுதான் உங்க ருக்குப்பாட்டி இருந்த வீடு. எங்க வீட்டையே காணோம்? எல்லாம் சிதலம் உடைஞ்சு போச்சுமா. என்னோட சின்ன வயசுல இந்த அக்ரஹாரம் மாட்டு வண்டிகளும் ஜனங்களுமா ஜே ஜெயின்னு இருந்தது. அங்க பார்த்தோமே படித்துறை, சந்தியாவந்தன கோஷ்டியுமா பண்டிகை நாள்ல சீரும் சிறப்புமா இருந்தது. என்னம்மா இந்த வீட்டையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்க? ருக்கு பாட்டி, ருக்கு பாட்டிய பாக்குற எனக்கு அவா தெரியறா, கண்டுபிடிப்பேன். ருக்குப்பாட்டியை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்.